அதி கனமழையின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் ராமேஸ்வரம் நகராட்சி மற்றும் பொதுமக்கள் இணைந்து அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைத்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த வாரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பெய்து வெள்ளத்தால் அனைத்து பகுதிகளும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த வரலாறு காணாத வெள்ளத்தால் சிக்கித்தவித்த பொதுமக்களுக்கு தமிழக அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். சில பகுதிகளில் இயல்பு நிலை திரும்பாததால் உணவுகள் இன்றே தவித்து வருகின்றனர். இதனால் பாதிப்படைந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அரசு மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் அத்தியாவசியப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு நிவாரணமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பொதுமக்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ₹5,00,000 மதிப்புடைய காய்கறிகள், குடிநீர், பிஸ்கட், உடைகள் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை சேகரித்து நிவாரணப் பொருட்களாக லாரி மூலம் ராமேஸ்வரம் நகராட்சியில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.